ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரட்சோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்ய்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ ஏஸ்டோத்ரி சிக்ஸி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாஸ்து அப்படிங்கிறவுடைய உண்மைத்தன்மை என்ன இந்த வாஸ்துனால் கிடைக்கக்கூடிய உண்மையான நன்மை என்ன அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் ஓரளவு நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் பொதுவாகவே வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாம் பல நிகழ்ச்சிகள் ஒரு நிகழ்ச்சி பற்றாது பல நிகழ்ச்சி தேவைப்படும் இருந்தாலும் உங்களுக்கு சுருக்கமான உங்களுக்கு இணக்கமான உங்களுக்கு தேவையான விஷயங்களை தேவையான கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கறக்குறோம் பொதுவாக வாஸ்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறத விட மனையடி சாஸ்திரம் வந்து மகத்துவம் பெற்றதாக இருந்துகிட்டு இருக்குது அந்த காலத்தில் இருந்து இந்த காலத்தை வரைக்கும் அதே சமயம் வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து வாசல் கதவு எந்த பக்கம் இருந்துகிட்டு இருக்கணும் ஒரு ஜன்னல் அப்படிங்கிறது வந்து எத்தனை ஜன்னல் அதாவது இத்தனை சதுர அடிக்கு எத்தனை ஜன்னல் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் வந்து தோட்டம் துறவு இருக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் இந்த இப்போ இருக்கக்கூடிய சூழலை வந்து பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கும்பொழுது நமக்கு வீட்டுக்கு முன்னாடி தோட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது பூந்தோட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வைக்க முடியாத ஒரு சூழலும் இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் குடியிருக்கிற வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலப்பெருமை வந்து மங்காம இருக்கணும் மகத்தவமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அப்படிங்கிற சாஸ்திரம் வந்து முக்கியமாக இருக்குது எந்த ஒரு சாஸ்திரமே வாஸ்து சாஸ்திரமா இருந்தாலும் சரி கைரேக சாஸ்திரமாக இருந்தாலும் சரி அதாவது அத்தனை சாஸ்திரமே உண்மையானதான் முக்கியமானதான் எனக்கு இந்த யோகம் இருக்கிறனால இந்த சாஸ்திரம் பார்க்க வேண்டியதில்லை அந்த சாஸ்திரம் தேவையில்லை அப்படின்னு கிடையாதுங்க இருக்கிற அத்தனை சாஸ்திரமே உண்மையான சாஸ்திரம் தான் மனித குலத்திற்கு நன்மையான சாஸ்திரம் தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாகவே தெரிஞ்சுக்கணும் என்ன இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது வீட்டுக்கு ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி தோட்டம் துறவுகளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் தோப்பு துறவுகளுக்கு ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்கும் காட்டு பகுதிக்கு ஒரு மாதிரி இருந்துட்டுருக்கும் மலை பகுதிக்கு ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்கும் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் எது எப்படி இருந்தாலும் வீட்டில் வந்து சுருக்கமாக நம்ம வந்து இந்த பீரோவை இங்கே நகர்த்து வைக்கலாம் அல்லது இந்த நாற்காலியை இங்கே நகர்த்த வைக்கலாம் அல்லது இந்த மூலையில் உட்காந்து படிக்கலாங்கிற பல்வேறு குழப்பம் இருக்கும் இல்லையா அதாவது இந்த பீரோ இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற விதியை ஒருவர் சொன்னால் அது சரியாக கடைப்பிடிக்கலாம் ஒருவருக்கொருவர் ஆளாளுக்கு ஒருவர் வந்து ஒவ்வொரு தசையாக சொல்லும்போது இருக்கிற நாலு திசையை எட்டு திசையாக பிரித்து அந்த எட்டு திசைக்கு மேலாக வந்து குழப்பம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சும் புரியாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய இல்லம் அதாவது நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடு வந்து வடக்கு நோக்கி இருந்தது அப்படின்னாலே வரவுகளை கொடுக்கிட்டு இருக்கிற நான்கு திசைகளில் வந்து வடக்கு அப்படிங்கிறது வந்து குபேர திசையாக நம்ம எத்தனையோ தெய்வத்தை கும்பிட சொல்லுவோம் குபேர பகவானை கும்பிட சொல்லும்போது மட்டும் உங்களே அறியாமல் ஒரு சிரிப்பு ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டு இருக்கும் யாராக இருந்தாலும் அந்த மாதிரி அந்த குபேர சம்பத்து கொடுக்கக்கூடிய குபேர வல்லமே நிறைந்த குபேர பகவானின் வந்து ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு திசை தான் வந்து வடக்கு திசை அதனால தான் வந்து சாஸ்திர ரீதியாக வடக்கு திசையை குபேர திசையாக சொல்லுவாங்க இந்த வடக்கு திசையில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு நன்மைகள் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கிழக்கு திசை லட்சுமி கடாட்சம் பொருந்திய துஷ்ட சக்திகளை துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு திசையாக கிழக்கு திசை இருந்துகிட்டு இருக்குது சூரிய பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆதித்ய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மனிதனுடைய ஒவ்வொரு மனசாலுடைய வாழ்க்கையில் விடியல் என்ற சொல்லுக்கு வடிவம் கொடுக்கும் திசையாகிய இந்த கிழக்கு திசையில் வந்து வீடு இருக்கிறது நல்லது அதாவது உங்களுடைய நிலவாசல் வந்து கிழக்கு நோக்கி வந்து அமைச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது நிலவாசல் அப்படிங்கிற வந்து மெயின் வாசல் முக்கியமான வாசலாக இருந்துகிட்ருக்கும் இருக்கோம் அந்த வாசல் கூட வந்து பார்த்திங்கன்னா உச்ச வாசல் நீச்ச வாசல் பார்த்தா வைக்கணும் கிழக்கு வாசல் அப்படிங்கிறது வடக்கு வாசல் அப்படிங்கிறது மேற்கு வாசல் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் வச்சுக்கலாம் ஆனால் அதில் உச்ச வாசல் நீச்சல் வாசல் அப்படிங்கிறது தகுந்த வாஸ்து நிபுணரை வச்சு நம்ம அந்த நீச்சல் வாசல் உச்ச வாசலை கணக்கெட்டு வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம் உச்ச வாசல் அது கிழக்காக இருந்தாலும் மேற்காக இருந்தாலும் வடக்காக இருந்தாலும் தெற்காக இருந்தாலும் உச்ச வாசலாக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் அச்சமில்லாத வாழ்க்கையை கொடுக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது இன்றைக்கி நிறைய வீடுகளில் சூரிய வெளிச்சம் கிடைக்காம தான் இருந்துக்கிட்டு இருக்கும் சென்னை போன்ற டெல்லி போன்ற பாம்பே போன்ற பெருநகரங்களில் வந்து அடுக்குமாடி குடியிருப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால சூரிய வெளிச்சம் இல்லாமலே ஏன்னா தன்னுடைய தன்னுடைய மாடிக்கு பக்கத்தில் தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு வீடு வந்து இன்னொரு மாடி வீடு தன்னை விட அதாவது அதிகமான உயரத்தில் இருந்துகிட்டு இருக்கும் அதனால் சூரிய வெளிச்சம் நமக்கு கிடைக்காம வந்துட்டு இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக ஜன்னல் இருந்துகிட்ருக்கணும் அதாவது உங்களுடைய வீடு எந்த பக்கம் பார்த்து இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வீட்டில் ஜென்னல் அதிகமாக பறந்துட்டு இருக்கிறது நல்லது அந்த ஜென்னலை திறந்து வச்சு சூரிய ஒளி உள்பக்கம் படுற மாதிரி சரியான டைரெக்டாக சூரிய ஒளி விழுகாமல் இருந்தால் கூட அந்த சூரிய வெளிச்சம் வந்து மறைமுகமாக அடிபட்டாவது உங்கள் வீட்டுக்கு வர்ற மாதிரி உங்களுடைய இல்லத்தில் சூரிய வெளிச்சம் படுற மாதிரி இருந்ததுனாலே போதுங்க அதுவே ஒரு முக்கியமான வாஸ்தாகவும் முதன்மையான வாழ்க்கையாகவும் உங்களுக்கு அமையும்ங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வீடுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலை மாலை நேரத்தில் விளக்கேற்றி வைக்கிறது என்னதான் வாஸ்துப்படி சரியான வீடு அமைஞ்சாலும் உங்களுடைய வாழ்க்கை நல்லா அமையணும் அப்படின்னா

வெறும் பாறையை காடு அல்லது விவசாய பூமி அல்லது தோட்டம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி எதற்குமே ஆகாத கிராமப்புறங்களை சொல்லுவாங்க காக்கா கூட முட்டு வைக்காது அதாவது காக்கா கூட அந்த இடத்துல பறக்காது உடக்கா கூட முட்டு வைக்காது அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து விலைக்கு வாங்குறதா அப்படின்னு சொல்லுவாங்க அதற்குமே தேராத ஒரு வெறும் கடும் பாறையை பூரா வெறும் பாறையாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா வந்து ஒருவருக்கு வந்து பூமி அதாவது விலக்கி கொடுக்குறாங்க அந்த பூமியை வந்து அவர் விலைக்கு வாங்குறார் அது பூமின்னு சொல்ல முடியாது வெறும் பாறை தான் அந்த பாறையை வாங்கி அந்த பாறையை தகத்தெறிஞ்சு அதில் வந்து மண்ணு கொட்டி அதை வந்து காடாக பண்ணி அதுக்கப்புறம் அந்த காட்டில் வந்து போட்டு அதாவது போர்வெல் போட்டு இந்த போர்வெல் போடும்போது சொன்னாங்க வர பாறையாக இருந்துகிட்டு இருக்குது இந்த வரப்பாறையில் போர்வெல் போட்டால் போர் வருமா தண்ணி வருமா அப்படிங்கிற கேள்வி அந்த பக்கம் இருக்கக்கூடிய கிராமத்துக்கே இருந்துகிட்டு இருந்தது அதே மீறி அவர் வந்து போர் போடுறாரு அங்கே தண்ணி வருது அப்படி தண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த ஊர் என்ன சொல்கிறாங்க ஏதோ ஒரு போர் போடும் பொழுது தெரிஞ்சோ தெரியாமலோ தண்ணி வந்துருச்சு இன்னொரு போர் போட்டால் தண்ணி வராதுன்னு சொல்கிறாங்க அவர் அதற்காகவே தொடர்ந்து நாலு போர் போடுறாரு நாலு போர்லேயும் தண்ணி வந்திருக்குது அந்த ஏரியாவிலே தண்ணி வத்தி இருக்கக்கூடிய காலத்தில் கூட இவருக்கு தண்ணி இருந்துகிட்டு இருக்குது அதையும் மீறி அவர் என்ன பண்ணுறாரு வேணும் ஒரு கிணறு தோன்றாரு அந்த கடும் பாறையில் கிணறு தோண்டும் பொழுது அதில் வந்து ஊத்து வந்து அதுலேயும் தண்ணி வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து தென்னமரம் நடுறாரு தென்னமரம் நடக்கும் நடும் பொழுது என்ன சொல்றாங்க இந்த வரப்பாறையில் வந்து தென்னமரம் நட்டு அது வளர்ந்து வருமா அது இதுவெல்லாம் வந்து ஒரு உருப்படுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளில் பல்வேறு பிரச்சனைகளில் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதாவது சின்ன குழந்தைங்க மண்ணு கூட்டி விளையாடுற மாதிரி இந்த வரப்பாறையில் தென்னமரத்தை நடுறாரு அது வருமா அப்படிங்கிற கேள்வியும் பேசிகிட்டு இருக்காங்க அதே மீறியும் அவர் தென்னமரத்தை நடுறாரு அவர் தென்னமரத்தை நட்டு அந்த தென்னமரம் வந்து இன்னைக்கு வந்து காய் காய்ச்சி அந்த இருக்கக்கூடிய கோயில்களுக்கு இளநீராக இருந்தாலும் தேங்காய் இருந்தாலும் அபிஷேகத்துக்கு கொடுக்கக்கூடிய இலவசமாக இனமாக தானம் பண்ணக்கூடிய தகுதியில் அந்த தோட்டம் இருக்குது சாதாரணமாக பாறையாக இருக்கக்கூடிய அந்த பாறை பகுதி ஒரு காடாக மாற்றி அந்த காட்டுக்கு மேலே வந்து தோட்டமாக மாற்றி அதுக்கப்புறம் கார்டன் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய கார்டன் அளவுக்கு அந்த தோட்டத்தை வந்து அந்த ஏரியாவில் யாரு போனாலும் நிமிந்து பார்க்கக்கூடிய ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அமைப்பில் வெறும் தென்னம்பிள்ள மட்டுமல்ல அனைத்து வகையான ஒரு பல வகைகளையும் பல மரங்களையும் வந்து அங்கே நட்டு வச்சு அந்த இடத்துல வந்து மிக பெரிய ஒரு சக்தியை மிகப்பெரிய ஒரு ஆன்மீகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அந்த இடத்துல கிடைச்சிருக்குது இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா வாஸ்து பார்க்கல வெறுமனே செய்யலை விளையாட்டை செய்யலை ஒரு ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் யோகமான திசை நடந்தது அப்படின்னா நீங்கள் வாங்க போகிற வாகனமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி காடாக இருந்தாலும் சரி கடும் பாறையாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக யோகமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த யோகத்தை மதிக்கிற அளவுக்கு அவர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்தில் இருந்து நிறைய தியாகம் பண்ணிகிட்டு இருக்கார் அன்னதானமாக இருந்தாலும் சரி வேறு வகையான தானங்கள் இருந்தாலும் சரி அரிசி பருப்பாக இருந்தாலும் சரி உணவு தானமாக இருந்தாலும் சரி வஸ்திர தானமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல இருந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு அந்த தியாகமே அவருக்கு மற்றொரு யோகமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி யோகத்தை எதற்காக எதார்த்தமாக உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயமா இருந்துகிட்டு இருக்குது இந்த வாழ்க்கையில் விவசாயத்தை பற்றி அதிகமாக தெரியாத விவசாயம் இருக்கக்கூடிய நான் கூட இந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏனோ தான என்று இல்லாமல் வாஸ்துவை மதித்து சாமி கும்பிட்டு வாங்கின நல்ல நேரம் இருக்கும்போது வாங்கக்கூடிய அந்த பொருள் வந்து மிகப்பெரிய நல்லதாக நன்மையாக அமையும்ங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறோம் ஏன்னா வாஸ்து பார்க்குறோம் வாஸ்து நமக்கு அமையலை வாஸ்து பார்க்க தெரியல வாஸ்து பார்க்க வசதி அப்படிங்கிற இருக்கிறவங்க பயப்பட வேண்டாங்க உங்களுடைய யோகம் உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு நன்மையாக தான் அமையும்ங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உண்மையோடும் நன்மையோடும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் வாஸ்தவ நம்பி வாசல மாற்றியும் வளம் காணாதவங்க கவலைப்பட வேண்டாம் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்கள் கலவிடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்